திருப்பூர் மாவட்டம் கூடங்கிப்பாளையம் பகுதியில் செயல்படும் எழில் ப்ளூ மெட்டல் என்ற கல்குவாரியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான கனிம வளங்களை வெட்டி எடுப்பதால் அரசுக்கு கோடிக்கணக்கில் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. விவசாயத்தின் நீராதாரத்தை அழிக்கும் அந்த கல்குவாரியின் அனுமதியை ரத்து செய்யாவிட்டால் குவாரியில் குதித்து தற்கொலை செய்யும் போராட்டம் நடத்தப்போவதாக விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். முன்னூறு அடி ஆழத்தில் 10 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கும் சட்டவிரோத கல்குவாரிதான் இது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கோடாங்கிப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் சில சட்டவிரோத கல்குவாரிகளால் அந்த பகுதியில் விவசாய நிலங்கள் பாரடைந்து வருவதாக புகார் எழுந்திருக்கிறது. குறிப்பாக எழில் ப்ளூ மெச்சல் என்ற கல்குவாரியில் சக்தி வாய்ந்த வெடிப்பொருட்களை பயன்படுத்தி 300 அடி ஆழத்திற்கும் அதிகமாக பள்ளம் தோண்டி கற்களை டன் கணக்கில் எடுத்து கடத்துவதாக கூறப்படுகிறது. அதீத வெடிச்சத்தத்தின் அதிர்வால் குவாரியை சுற்றியிருக்கும் வீடுகளில் விரிசல் ஏற்படுவதாகவும் தண்ணீரின்றி கிணறுகள் வறண்டு கிடப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விவசாயத்தை குழி தோண்டி புதைக்கும் இந்த கல்குவாரியின் அனுமதியை ரத்து செய்ய கோரி விவசாயி விஜயகுமார் என்பவர் கடந்த 2 ஆண்டுகளாக ஆட்சியர் அலுவலகத்திற்கு நடையாய் நடந்தும் பலன் கிடைக்காததால் உண்ணாவிரதத்தில் குதித்திருக்கிறார். 4 நாட்களை கடந்து உண்ணாவிரதம் இருந்து வரும் விஜயகுமார் குவாரிக்கான அனுமதியை ரத்து செய்யும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். குவாரி நிறைய இருக்குது, இந்த எழில் ப்ளூ மெட்டல் கல்குவாரி இருக்குது, எங்களுக்கு இது வந்து உரிமம் வந்து ரத்து பண்ண வரையும் உண்ணாவிரதம். என்ன காரணம்? காரணம் எங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு நீரோட்டமெல்லாம் போயிடுச்சு, கிணத்துல தண்ணி இல்லை. விவசாயி விஜயகுமாரின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக எம்எல்ஏவுமான எம்எஸ்எம் ஆனந்தன் குவாரிக்கான அனுமதியை ரத்து செய்யாவிட்டால் தானும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருக்கிறார். மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவருடைய சார்பாக நானும் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். விரைவில் இதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். எடுக்கப்படவில்லை என்றால் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே நானும் அவரோடு இணைந்து இதுக்கு போராடுவதற்கு தயாராக இருக்கிறேன். சட்டவிரோத கல்குவாரியால் விவசாயம் அழிந்து வருவதாக அறவழியில் பலமுறை மாவட்ட ஆட்சியருக்கு எடுத்துரைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் ஈசன், 4 விவசாயிகள் கல்குவாரியில் குதித்து தற்கொலை செய்து கொண்டால்தான் கண்டுகொள்வீர்களா என்று ஆவேசமாக பேசியிருக்கிறார். இந்த குவாரி நாங்கள் பலமுறை சொல்கிறோம், சிசிடிவி கேமரா மாட்டி ஒளிபரப்ப சொல்லுங்கிற. ஏன் சிசிடிவி கேமரா மாட்ட மாட்டேங்கிறீங்க? ஒரு தவறு செய்கிற ஒரு குவாரி மேலே பொது ஆய்வுக்கு வர்றதுக்கு அதிகாரிகளுக்கு என்ன தயக்கம்? என்னென்ன அனுமதி கொடுத்துருங்க, எல்லா ஆவணத்தையும் எடுத்துகிட்டு வாங்க. மாசு கட்டுப்பாட்டு வாரி வாங்க, கனிம வளத்துறை வாங்க, வருவாய்த்துறை வாங்க, பல டிஎஸ்பி வரட்டு, எல்லா ஆவணங்களையும் கொண்டு வாங்க. கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எனவே உரிய நடவடிக்கை இல்லை அப்படின்னா நாங்கள் எல்லாரும் திங்கக்கிழமைக்கு எல்லா விவசாய சங்கம் பொதுநலமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து அந்த குவாரியில் போய் நாங்கள் குதிக்கிறோம். குதிச்சு செத்தாலாவது இல்லை நடவடிக்கை இருக்கான்னு பார்ப்போம். இந்த கல்குவாரியால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவது மட்டுமன்றி அரசுக்கும் கோடிக்கணக்கில் வருவாய் இழப்பு ஏற்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கும் விவசாயிகள் எழில் ப்ளூ மெச்சல் என்ற கல்குவாரியின் அனுமதியை உடனே ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக பல்லடம் செய்தியாளர் சரவணன். Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.